உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து ஆறு முறை லாக்டவுன் பண்ணிட்டாங்க இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றோட அந்த லாக்டவுனுடைய நிலைமை முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இந்த லாக்டவுன் நீடிக்கப்படுமா அல்லது அன்லாக் த்ரீ ஸ்டார்ட் ஆகுமாங்கிறது தெரியலை இதை பற்றிய அறிவிப்பு வந்து நமக்கு வந்து மிக கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம் அதில் வந்து ஆகஸ்ட் ஒன்று முதல் புதிய தளர்வுகள் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி நிறையா எழுந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப எது இருக்கும் எது இருக்காதுங்கிற சில எதிர்பார்ப்புகளை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் அது என்னென்னா ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அன்லாக் மூணுங்கிற புதிய முறை புதிய அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக பள்ளி கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களை இப்போதைக்கு அவங்க திறப்பு திறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது மூணாவதா நிபந்தனைகளோட சினிமா தேட்டர்களை திறக்க அனுமதியோடு கிடைக்கலான்னு சொல்லப்படுது எப்படின்னு சொன்னால் ஐம்பது சதவீத பார்வையாளர்களை உள்ளே அனுப்பிச்சு ஒரு சேருக்கும் இன்னொரு சேருக்கும் இடைவெளியில் நடுவில் ஒரு சேரை எம்டியாக வச்சு அவங்கள திரைப்படம் பார்க்க அனுமதி கொடுக்கலாங்கிற ஒரு ஏற்பாடும் நடக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது அப்புறம் கடும் கட்டுப்பாடோட பெரிய வணிக வளாகங்களில் வந்து செயல்பட அனுமதிக்கப்படலான்னு எதிர்பார்க்கப்படுது அப்புறம் பொது போக்குவரத்தில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா இருக்குது ஏன்னா இப்போ பொது போக்குவரத்தை சுத்தமாக நிறுத்தி இருக்கிறாங்க அதனால் பொது போக்குவரத்தில் வந்து நிறைய தளர்வுகளோடு பொது போக்குவரத்துகளுக்கு அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் சில நிபந்தனைகளோட ஒரு சில இடங்களில் இயக்கப்படலான்னு தெரிய வருது அப்புறம் ரயில் போக்குவரத்தில் ஒரு சில இடங்களில் தொடங்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு தகவல் வருது அப்புறம் மெட்ரோ ரயில் போக்குவரத்து இருக்குங்களே அந்த மெட்ரோ ரயில் போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட வாய்ப்பு இல்லைன்னு தெரியப்படுது ஏன்னா மெட்ரோ ரயிலில் வந்து நகரத்தில் இருக்கிறதுனால அதை சமூக பரவல் அதிகமாக இருங்கிறதுனால அதற்கான அனுமதி வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எதிர்பார்க்கப்படுது அப்புறம் வந்து இந்த உடற்பயிற்சி கூடங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் அனுமதி கொடுக்கலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்தந்த அந்த பத்தாவதாக அந்தந்த மாநிலங்களை நிலையை பொறுத்து அம்மாநில அரசுகள் வந்து முடிவு எடுக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாக வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் மத்திய அரசு சொல்லிட்டாலும் கடைசியில் அந்தந்த மாநில அரசுகளுடைய உரிமைக்கு விட்டு அந்த மாநிலத்தில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதில் எதையும் கூட்டவோ குறைக்கவோ அந்தந்த மாநில அரசுகளுக்கு வந்து உரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி நம்ம வந்து என்னவா இருந்தால் தேவலாங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்து உள்ளுபடி சேனலில் பதிவிடுங்க இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற நிறைய தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர்றதுக்கு இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்